ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் தந்திவான் யூடியூப் சேனலில் ரிலீஸ் ஆயிருக்க சர்துல்லா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2020 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். அது ரன் டைம் வந்து 2 hours 10 minutes இருக்கு. இந்த படத்தை அரவிந்த் கௌஷிக் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஐஸ்வர்யா பிரசாத், கிருத்திகா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். 4 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வெக்கேஷனுக்கு பிளான் பண்ணுறாங்க. அவங்க 4 பேர் சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்காங்க. அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிப் போயிட்டு வந்துடலாம், ஜாலியா ஃபன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு ட்ரிப் கிளம்புறாங்க. எங்க கிளம்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா சர்துல்லா அப்படின்ற போற வழியில இவங்களுக்கு நடக்கிற அமானுஷ விஷயங்கள் என்ன, அதனால என்ன பிரச்சனை இவங்களுக்கு வருது, இதெல்லாம் பண்றது யாரு, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்ஸிங் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டே எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே பிலோ ஆவரேஜா தான் பண்ணிருக்காங்க. யாரோட பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பரா இருக்கும் சொல்ற மாதிரி இல்ல. கேரக்டர் ரேட்டிங்கும் பாத்தீங்கன்னா யார் கேரக்டருமே பெருசா இன்ட்ரெஸ்டா எதுவே இல்லையே. இவங்க படத்துல ஒரு ஹாரர் எலிமெண்ட்ஸ் அங்கங்க ஒரு சில இடத்துல ஒர்க் ஆனாலும் பல இடத்துல பயங்கர கிரிஞ்சா தான் இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் சுமாரா தான் இருக்கு. சினிமோட்டோகிராஃபில ஓகேவா பண்ணி கொடுத்துருக்காங்க. சொல்ல போனா சீரியல் பார்த்த எஃபெக்ட்ல தான் இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்லாம் ஓரளவு ஓகேவா இருக்கு. ஸ்கிரீன் பிளேவேஸ் பார்க்கும்போது பயங்கரமா சொதப்பி வச்சிருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான், ஆனா அதை நரேஷன்ல பயங்கரமா லாக் அடிக்க வச்சிருக்காங்க. சுத்தமா இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எழுதவே இல்லை இவங்க. ஏனோ தானே அவங்க இஷ்டத்துக்கு எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தாங்க, அட்லீஸ்ட் இந்த படம் ஒரு டீசென்டான படமா வந்திருக்கும். ஓரளவு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ. Thank you.